ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் லெசனில் முக்கியமான ஒரு சம் ஒன்று போடலாம். என்னென்னா, ரீப்ரசன்ட் ரூட் எக்ஸ் ஆன் தி நம்பர் லைன். அதாவது ஒரு இர்ரேஷ்னல் நம்பரை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி வந்து நம்பர் லைனில் ரீப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ரூட் டூவில் இருந்து ரூட் எயிட் வரைக்கும் நம்பர் லைனில் ரீப்ரசன்ட் பண்ணுறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு பொதுவாக ரூட் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நம்ம இந்த மாடல் போடலாம். நான் இது போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு அடுத்தது வந்து ரூட்லேயே 9.3 சம்மும் இதிலே போட்டு காமிக்கிறேன். இப்போது எக்ஸ் மட்டும் நீங்கள் ரூட் எக்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி நம்பர் லைன் ரீப்ரசன்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா சம்முமே அதே மாடலை நம்ம அப்ளை பண்ணோம்னால, ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனில் வந்து நான் ஒரு எண்டுக்கு வந்து ஏன்னு பேர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் நான் இப்போது பின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எக்ஸ். இது வந்து எதா வேணாலும் இருக்கலாம். எந்த பாயிண்ட், இப்போ 9.3னா நம்ம 9.3 நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போ வந்து இந்த எக்ஸுங்கிற இந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று குறித்து அதுக்கு பின்னு பேர் கொடுத்துக்கலாம். அப்போது நமக்கு ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸுன்னு வந்துடும். இப்போ அடுத்தது பாயிண்ட் என்னென்னா, இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு யூனிட்டுக்கு நான் இன்னொரு பாயிண்ட் குறிக்க போகிறேன். நான் வந்து 1 யூனிட் வந்து இந்த சம்மில் 2 சென்டிமீட்டருக்கு எடுக்கிறேன், ஓகேங்களா? 2 சென்டிமீட்டர் கவுண்ட் கிடையாதுங்க, 1 யூனிட் தான் நமக்கு கவுண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து சி, இங்கே வந்து நமக்கு 1 இருக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த பாயிண்ட் எழுதிடலாம். இப்போ நமக்கு வந்து ஏபி வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பிசி வந்து நமக்கு 1 யூனிட், ஓகேங்களா? இப்போது அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த ஏசிங்கிற இந்த லைன் இருக்குது இல்லையா, ஏசி ஏபி இல்லை ஏசி, இந்த ஏசியை நாம் பைசெக்ட் பண்ண போகிறோம். அதாவது சரிபாதியாக பிரித்து நாம் அதை வச்சு ஒரு ஆர்க் சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம், செமி சர்க்கிள், ஓகேங்களா? ஸோ ஏல வச்சு மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் வச்சு நான் ஆப்போசிட் சைடில் ரெண்டு சைடில் ஆர்க் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நாம் ஜாயின் பண்ணோம்னா அது அந்த லைன் வந்து நமக்கு ஏசியை சரிபாதியாக பிரிக்கும் இல்லையா? இப்போது இது சரிபாதியாக பிரிக்கிற இடத்துக்கு நான் ஓன் பிரியட் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது இந்த ஓஏவையும் ஓசியையும் ரேடியஸாக வச்சு நம்ம ஒரு செமி சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஓஏ ஓசி கரெக்டாக கிடைக்கும் நமக்கு, ஏன்னா நம்ம பைசெக் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு உட்காரும் அந்த இடத்துல, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓஏவும் ஓஏவும் ஓசியும் இந்த செமி சர்க்கிளுக்கு ரேடியஸாக இருக்குது, நமக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்குது. ஸோ இந்த ஏசி ஃபுல்லாக பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிற பாயிண்ட் அந்த இடத்துல வந்துடும், ஓகேங்களா? அது வந்து நமக்கு இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் டயாமீட்டராக இருக்கும். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்து டயாமீட்டர் தெரிஞ்சிருச்சு, எக்ஸ் ப்ளஸ் 1 யூனிட்டுன்னு. இப்போ இதையே வந்து நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஓஏ வேணும் இல்லையா, ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி இஸ் ஈக்குவல் டு நமக்கு இதோட டயாமீட்டர் டிவைடட் பை 2 போடுவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ரேடியஸாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணலான்னா, திரும்பியும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பி பாயிண்ட் குறித்தோம் இல்லையா, எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு, அந்த பி பாயிண்டில் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை இந்த செமி சர்க்கிளை கட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எங்கே கட் பண்ணது பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து டீன் பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓடியை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓடி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்டில் இந்த செமி சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் பாயிண்ட்டாக மாறிடும் இல்லைங்களா? அப்போது நமக்கு வந்து ஓடியோட வேல்யூவும் அது வந்து நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/2 கிடச்சிருக்கு இந்த இடத்துல, சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு ஓடி தெரிஞ்சிருச்சு, ஓஏ தெரியும், பிசி தெரியும், ஓசி தெரியும், ஆனால் இந்த ஓபிங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியாது. நமக்கு இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம பைத்தாகரஸ் எடுப்போம் இல்லையா, ஓபிடிங்கிற ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நாம் ஓபி ஃபைண்ட் பண்ணலாம். இப்போது ஓபி வேணும்னா ஏ இல்லைங்களா, அதாவது ஏபிங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஓஏவை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஓபி கிடைக்கும். ஏபி வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ், மைனஸ் ஓஏ வந்து நாம் எக்ஸ் ப்ளஸ் 1/2 அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ நாம் இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே 2 வந்துடும். இங்கே 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2x மைனஸ், இந்த மைனஸ் வந்து ரெண்டுக்குமே வரணும், எக்ஸ் மைனஸ் 1. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 2x மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 1/2, இது வந்து நமக்கு ஓபி, ஓகேங்களா? இப்போ நமக்கு ஓபி தெரியும், ஓடி தெரியும், ஆனால் இந்த பிடி தான் நாம் இப்போ ஃபைன் பண்ணணும்.
இப்போ நம்ம பிடி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன் ட்ரையாங்கிள் ஓபிடி, ஓபிடியில் நமக்கு வந்து இந்த பிடி தான் வேணும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதையே எழுதிக்கலாம். பிடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓடி ஸ்கொயர், அதாவது ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர். அப்போது நம்மளோட ஓடி ஸ்கொயர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ், இந்த மைனஸ் வெளியே இருக்கட்டும், இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இப்படி வரும். இப்போ நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எல்சிஎம் மாதிரி ஸ்டேட்டாகவே எடுத்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படியே வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறது அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் வந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளார எல்லாம் மல்டிப்ளை ஆகும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் அகெயின் மைனஸ் ஒன். இப்போ பார்த்தோம்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிராஸ் அவுட்டு, ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கிராஸ் அவுட்டு. மிச்சம் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாரி கீழே வந்து இங்கே ஃபோர் போட்டுக்கோங்க. நான் கீழே டூ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, நமக்கு ஹோல் ஸ்கொயர் தானே அந்த இடத்துல, ஸோ ஃபோர் அந்த இடத்துல. இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஹோல் ரூட்டுக்குள்ளார ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் நமக்கு ஃபோர் எக்ஸ் டிவைடட் பை ஃபோர். இப்போ ஃபோரையும் ஃபோரையும் கிராஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரூட் எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போது இந்த ஓடிபி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு இந்த பிடியோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், ரூட் எக்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ரூட் எக்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு நம்பர் லைனை கட் பண்ணணும், ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிடிக்கு ரேடியஸ் வச்சு நம்ம ஒரு ஆர்க்கை கட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பாயிண்ட்டு, சாரி இப்போது அப்போது இந்த இடம் பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து, அதாவது பார்த்துக்கோங்க இங்கேருந்து தான் நமக்கு கவுண்ட் எடுத்துருக்கோம், பியிலேருந்து தான் நாம் கவுண்ட் பார்க்கணும். அதாவது ரூட் எக்ஸ் வந்து இங்கே இங்கே ஏல இருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களா இல்லைன்னு அப்படின்னா கிடையாது. நமக்கு வந்து பி தான் ஸ்டார்டிங் பிளேஸ், ஆரிஜின் வந்து ஜீரோ கமா ஜீரோ நம்ம ஆரிஜின் போடுவோம் இல்லையா, அந்த ஆரிஜின் கவுண்ட் எடுத்தோம்னா நம்ம பி வந்து இந்த இடத்துல தான் இதுதான் ஸ்டார்ட் ஆகும், பி தான் ஆரிஜின் கவுண்ட்டு. இங்கே இருந்து தான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரூட் எக்ஸில் வந்து ரூட் எக்ஸாக இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ், ஓகேங்களா. இதை தான் நம்ம இப்போ நம்பர் லைனில் ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம எந்த இரேஷனல் நம்பரையுமே வந்து நம்ம இந்த மாடல்லையுமே நம்மளால் ரீப்ரசன்ட் பண்ண முடியும். நான் இதிலே வந்து உங்களுக்கு 9.3 ரூட் 9.3 எப்படி ரீப்ரசன்ட் பண்ணுறதுன்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம், போட்டுட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஏன்னு கொடுத்துடலாம். இப்போது நமக்கு பாருங்கள் கொஸ்டினில் வந்து 9.3 இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட் வந்து வெறும் எக்ஸ், ஸோ நம்ம எந்த டிஸ்டன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சம் பார்த்திங்கன்னா 9.3 தான் நமக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல தான் 9.3 வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு பி, நான் இந்த பாயிண்ட்லேயுமே வந்து ஒன் யூனிட் வந்து டூ சென்டிமீட்டர் கவுண்ட்டுக்கு எடுக்கிறேன். எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சி வந்து இந்த இடத்துல வந்துடும், சி ஓகேங்களா. இது வந்து ஒன் யூனிட்டு, இது வந்து நமக்கு 9.3 சென்டிமீட்டர் இந்த பாயிண்ட், ஓகேங்களா. இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஏசிக்கு நாம் ஒரு பெர்பெண்டிகுலர் சாரி ஒரு பைசெக்ட் பண்ணலாம், ஏசியை பைசெக்ட் லைன் போடலாம். மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி ரேடியஸ் எடுத்து ஆர்க் கட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று கிடைக்கும். இது வந்து இந்த இடத்த ஓங்கிற இடத்துல நமக்கு மீட் பண்ணுது. இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த ஓஏவையும் ஓசியையும் ரேடியஸாக வச்சு நம்ம இப்போது ஒரு செமி சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து 9.3 நம்பர் லைனில் நீங்கள் ரூட்டில் ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம சம்மா ஃபினிஷ் பண்ணி காமிக்க மாட்டோங்க. இந்த மாதிரி ட்ராயிங் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எழுதி இந்த பாயிண்ட் தான் 9.3ன்னு சொன்னாலே நமக்கு போதும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன், இதுக்கு பேர் வந்து பீன்னு கொடுத்துக்கலாம். அப்போது இந்த 9.3 சாரி இந்த ஓடிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு என்னவாக இருக்கு
ஓடிங்கிற பாயிண்ட் இங்கே ஹைப்போட்டினியூஸாக வந்துடும். இப்போ நமக்கு இந்த நம்ம போன சம்மு போட்ட பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பிடிங்கிற பாயிண்ட் தான் நமக்கு ரூட் 9.3 இருக்கும். அப்போது நம்ம இந்த பிடியை ரேடியஸாக வச்சு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணிடலாம் நம்பர் லைனில். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்திருக்கு நமக்கு. இதுதான் வந்து நமக்கு ரூட் 9.3. நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு இந்த பி ஆரிஜினில் இருந்து தான் இந்த ரூட் 9.3 ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏல இருந்து கவுண்ட் கிடையாது, ஏன்னா ரூட்டுக்குள்ளே வேல்யூ இருக்கும்போது நமக்கு ரொம்ப சின்ன வேல்யூ தான் அங்கே இருக்கும், பெரிய வேல்யூலாம் போகாது. நம்ம ஆல்ரெடி இங்கேயே 9.3 போட்டுட்டோம் இல்லையா. இப்போ இந்த இருந்து நீங்கள் கவுண்ட் எடுக்கும்போது நமக்கு சரி வராது. நம்ம கவுண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து தான், அதுவும் நம்ம 1 யூனிட் வந்து 2 சென்டிமீட்டர் நான் கொடுத்துருக்கேன். யூனிட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எழுதிட்டு இந்த மாதிரி போட்டால் இந்த சம் ரொம்ப சிம்பிள். இதே வந்து நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக எந்த ஒரு இர்ரேஷனல் நம்பர் கொடுத்தாலுமே இந்த மெத்தட் அப்ளை பண்ணி ஈஸியாக போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி முடிச்சிடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.